வணக்கம் நண்பா, வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டாபிக் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே. ஸோ லவ் பண்ணுறவங்களுக்கு எவ்ரிடே வேலண்டைன்ஸ் டே தான் நண்பா. ஸோ நாளைக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒன்றுமே மாற போகிறது கிடையாது. இருந்தாலும் நாளைக்கு ஸ்பெஷல் டேன்றதால நாம் ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட்டுடலாம்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி நாம் போட போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நண்பா, ஒரு பொண்ணுக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணால் அவங்க உடனே ஓகே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு டாப்பிக்கில் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்கு லைக்கை போட்டுட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நண்பா, ஒரு பொண்ணுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி பண்ணலாமா, அல்லது நாளைக்கு பண்ணலாமா, அல்லது ஒரு மாதம் கழித்து பண்ணலாமான்லாம் சொல்லிலாம் திங்க் பண்ணாதீங்க. அந்த செகண்டே போய் அந்த பொண்ணுக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு வெளியில் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் கொஞ்சம் மிஸ் பண்ணாலும் உங்களுடைய இடத்தை இன்னொருத்தவங்க பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நண்பா. ஸோ ஒரு பொண்ணு கூட நீங்கள் பழகிட்டுருக்கீங்க, அந்த பொண்ணுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பாருங்கள். அந்த பொண்ணு ஆல்ரெடி கமிட்டடாக இருக்காங்க அல்லது சிங்கிளா இருக்காங்கன்றதை தயவு செஞ்சு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஒருவேளை அந்த பொண்ணு வந்து ஒன் சைடா கூட வேறொரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ நீங்க இப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுகிட்ட நீங்க மொக்க வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. ஸோ மினிமம் ஒரு 1 மந்தாவது அந்த பொண்ணு கூட பழகிறது மூலமா அந்த பொண்ணுக்கு வேற யாராச்சும் லவ்வர் இருக்காங்களா, அல்லது அந்த பொண்ணுக்கு வேற யார் மேலேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கான்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு பொண்ணு கூட நீங்க பழகிட்டு இருக்கும்போது பட்டுன்னு போய் அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுங்க, அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன், எனக்கு ரொம்ப தயக்கமா இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி நீங்க இழுத்தீங்கனாலே அந்த பொண்ணுக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்றது ஆல்ரெடி தெரிஞ்சிடும். ஸோ நீங்க அப்படி போய் ப்ரப்போஸ் பண்ணும்போது அவங்களுக்கு சர்ப்ரைஸா இருக்காது. ஸோ ப்ரப்போஸ் பண்றதுன்றது நண்பா ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட். ஸோ நீங்க ஒரு பொண்ணுகிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ண போறீங்கன்னா பட்டுன்னு முதலாவது மெசேஜ்லயே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு லாங்கா ஒரு மெசேஜை டைப் பண்ணி நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க, அவங்கள ஏன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு எல்லாத்தையுமே விலாவாரியா சொல்லி ஒரு ப்ரப்போசல் பண்ணிடுங்க. அப்படி அதை விட பெஸ்ட் ஆப்ஷன் வந்து அந்த பொண்ணுகிட்ட போய் நீங்கள் நேரடியாக ப்ரப்போஸ் பண்ணுறது. பட் இப்போ கோவிட் சிச்சுவேஷன்ன்றதால நேரில் சந்திக்கிறது சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கலாம். ஸோ அதனால் ஃபோனில் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். அதுலேயே மெசேஜில் ப்ரப்போஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்லுவேன். பிகாஸ் மெசேஜ்ன்றது வந்து நமக்கு ஒரு விதமான தனி ஃபீலை கொடுக்கக்கூடியது. ஸோ நீங்கள் மெசேஜ் மூலமாக தான் பொண்ணுங்க கூட ரொம்ப லாங்கான கான்வர்சேஷனை ஏற்படுத்தியிருப்பீங்க. ஸோ நீங்கள் அப்படி போய் மெசேஜில் பண்ணும்போது பொண்ணுங்களுக்கு அது ரொம்பவே டச் பண்ணும். உதாரணமாக நீங்கள் வந்து சும்மா இருக்கும்போது திடீர்னு உங்கள் கூட பழகிற ஒரு பொண்ணு வந்து நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உங்களுக்கு அது ரொம்ப பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும் இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுக்கே அந்த பொண்ணு மேலே லைட்டாக ஒரு க்ரஷ் வர துவங்கும். பிகாஸ் திடீர்னு நம்மளை ஒருத்தங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது நம்மளை அறியாமல் அவங்க மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு உருவாகும். அதே மாதிரி தான் நண்பா, நீங்கள் திடீர்னு அந்த பொண்ணு எதிர்பார்க்காத சமயத்தில் போய் அந்த பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணும்போது நல்லா தானே பழகிட்டு இருந்தான், திடீர்னு என்ன என் மேலே இப்படி லவ் வந்துடுச்சுன்னு சொல்லி அந்த பொண்ணு உங்களை பற்றி அடிக்கடி திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதிலிருந்து லவ் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நண்பா, என்னுடைய பெஸ்ட்டான அட்வைஸ் என்னென்னா, ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறத அந்த பொண்ணு எதிர்பார்க்காத நேரத்தில் பண்ணுங்க. அதே போல ஒருவேளை உங்களால் நேரில் ப்ரப்போஸ் பண்ண முடிஞ்சா தயவு செஞ்சு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுங்க. பிகாஸ் கேர்ள்ஸுக்கு வந்து கிஃப்ட்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நண்பா. ஸோ நீங்கள் கிஃப்டை கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த மூமெண்ட்ல அந்த ஹாப்பினஸ்ல உங்களுடைய லவ் அவங்க அக்செப்ட் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ நண்பா, உங்களுடைய காதலை சக்சஸ் பண்ணுறதுக்கு நாளைக்கு யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களோ தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதை விட உங்களுக்கு வேற எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.